வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது வெங்கு உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இதே நேரத்தில் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கு மட்டும் தான் பகிரப்பட்டு இருக்கிறது, நம்பர் பகிரப்படலை. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலை காட்டும். அதில் ரைட் சைடில் மேலே ஃபாலோன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாலோவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்றைக்கி வானிலை அறிக்கை போயிடலாம். இன்னைக்கு வானிலை அறிக்கை பொறுத்தவரையும் உட்புற தமிழகத்தில் நகர்ந்த அந்த சுழற்சியானது இப்பொழுது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது சற்று நகர்ந்து கேரளாவுக்கும் அரபிக்கடலை ஒட்டிய பகுதிகளிலும் நிலவுகிறது. இது வரக்கூடிய மணிக்கூறுகளில் அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்துவிடும். அது காரணமாக நமக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து காற்றின் வாட்டம் மாறி இருக்கிறது. கிழக்கு திசை காற்று இப்பொழுது ஆந்திர பகுதிகளுக்குள் சென்றிருக்கிறது. ஸோ இந்த கிழக்கு திசை காற்றும் இந்த தென்கிழக்கு திசை காற்றும், அதாவது சதர்லி வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த காரணங்களால் மழை கடலோர மாவட்டங்களில் சற்று ஒரு சில பகுதிகளில் குறைந்து காணப்பட்டாலும் உட்புற தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த கனமழையானது தொடரும். அதே நேரத்தில் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளிலையும் ஆந்திர பகுதிகளிலையும் கனமழை தொடரும். இந்த நிகழ்வானது, இந்த சுழற்சியானது மேலும் இன்று இரவு நாளை முழுவதுமாக அரபிக்கடலுக்குள் சென்று ஒரு தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது. இது தாழ்வு பகுதியாக மாறும் பொழுது நாளை மாலை இரவு முதல் மீண்டும் தமிழக கடற்கரையோரம் கிழக்கத்திய காற்றை இழக்க ஆரம்பிக்கும். அப்போ மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை தொடர வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், விருதுநகர், தென்காசி, ஆலங்குளம், குற்றாலம் பகுதிகள் மற்றும் ராஜபாளையம், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் இந்த பகுதிகள், திண்டுக்கல், மதுரை மீண்டும் ஒரு நாள், கரூர், நாமக்கல், இந்த பகுதிகள் இன்று மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும். பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை நேற்று கனமழை பார்த்துருப்பீங்க, இன்றைக்கும் அது தொடர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. முத்துப்பேட்டை, திருவாரூர் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், பாண்டிச்சேரி, வேலூர், சாரி விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில் சில பகுதிகள், மாயவரம், சீர்காழி, இந்த சிதம்பரம் இந்த பகுதிகள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். பல பகுதி சென்னையில் பொறுத்தவரையிலும் அங்குமிங்குமாக தான் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் லேசானது முதல் மிதமான மழை வரலையும் தான் வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கொங்கு பகுதிகளில் குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், வாழ்பாறை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் இன்று மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று போல் இன்றும் மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளாக இருக்கும். உட்புற மாவட்டங்கள் எடுத்தோன்னா வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம், நாமக்கல், கரூர் இந்த பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரி இன்றும் பதிவாக வாய்ப்பு. ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழை ஈரோடு, திருப்பூர் பகுதிகளில் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், இந்த மாஞ்சோலை இந்த பகுதிகளிலையும் இன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். கேரளாவை பொறுத்தவரையிலும் இன்று தென்கேரள பகுதிகளில் திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி இந்த பகுதி, அல்லப்பி, எர்ணாகுளம் இந்த பகுதிகளில் அங்கும் இங்குமாகும் மிதமான முதல் கனமழையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுழற்சி அந்த பகுதிகளில் இருக்குது. அதே நேரத்தில் திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, தட்சிண கன்னடா, உடுப்பி மாவட்டங்கள், மங்களூர் இந்த பகுதிகள், கொடகு இந்த பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள், சில பகுதிகளில் அதிக கனமழை இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கர்நாடகாவின் உட்புற பகுதிகளில் கேஜிஎஃப், கோலார், பெங்களூர், தும்கூர், அசனா, சிக்மகளூர், ஷிமோகா இந்த பகுதிகள், தார்வாத், தாவநகரே, உத்தரகன்னட பகுதிகளிலையும், கேரளா பொறுத்தவரையிலும் இந்த அனந்த்பூர், கடப்பா, சித்தூர், திருப்பதி, நெல்லூர், குண்டூர், பிரகாசம் இந்த மாவட்டங்கள்லையும் இன்று மிதமானது முதல் கனமழை. கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக குண்டூர், பிரகாசம், நெல்லூர், காவாலி இந்த பகுதிகள், சில பகுதிகளில் கனமழை, அதிக கனமழை இருப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய மழை நிகழ்வு பற்றின அப்டேட் இது. மீண்டும்
தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் சென்னை உள்பட பகுதிகளில் நாளை இரவு அதாவது 6ஆம் தேதி இரவு முதல் மீண்டும் கிழக்கத்திய காற்றின் தாக்கம் ஆரம்பிக்கும். 7, 8, 9 கவனிக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய அப்டேட். மீண்டும் அடுத்த காணொலியில் நாளைக்கு சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கூட இருக்கக்கூடிய நவ்காஸ்ட் அலர்ட் முதல்ல எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.